அதெல்லாம் மோட்டோ ஜிபியில் சுசுக்கி யூஸ் பண்ணுறது. ஜிஎஸ்எக்ஸாக 1000 போட்டிருப்பாங்க. ஹலோ யூடியூப், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுசுக்கியில் ஆவினிஸ்னு ஒரு ஸ்கூட்டர். இது இப்போ புதுசாக லான்ச் ஆனது, அக்சஸ் பர்பன் அந்த லைனப்பில் இப்போ புதுசாக ஆவினிஸ்னு ஒரு ஸ்கூட்டர் சுசுக்கியிலேருந்து. அண்ட் அதோட கீ இதுதான். அண்ட் ஹெட்லைட் வந்து டியூவல் செட்டப், மேலே இருக்கிறது வந்து லோபீமில் இப்போ இருக்குது. நம்ம ஹைபீம் ஆன் பண்ணும்போது கீழே இருக்கிறது கூட ஆன் ஆகும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹேலஜன் தான், அந்த ஹெட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து ஸ்பெஷல் எடிஷன். அண்ட் இது இல்லாமல் அதர் தென் 4 கலர்ஸ் இருக்குது. இது ஸ்பெஷல் எடிஷன், மற்றது 4 கலர்ஸ். அண்ட் ஸ்பெஷல் எடிஷனுக்கும் மற்றதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் இந்த ப்ளூ கலரில் இந்த பெரிய சுசுக்கி ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் இதோட எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் மோட்டோ ஜிபியில் சுசுக்கி யூஸ் பண்ணுறது. ஜிஎஸ்எக்ஸாக 1000 போட்டிருப்பாங்க, அதே ஸ்டிக்கர் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா அண்ட் பெரிய சுசுக்கி பேட்ஜிங் எல்லாம். அண்ட் நார்மல் எடிஷன் ஸ்கூட்டர்ஸில் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக ஆவினிஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பெரிய சுசுக்கி பேட்ஜஸ் எதுவுமே இருக்காது. இதில் வந்து எஸ்சிபிஎன் ரைட் கனெக்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. எஸ்சிபி வந்து ஒவ்வொரு பிராண்டும் அவங்க எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அதில் சுசுக்கி யூஸ் பண்ணுறது தான் சுசுக்கி எக்கோ பெர்ஃபார்மன்ஸ் எஸ்சிபின்னு. அண்ட் ரைட் கனெக்ட் எடிஷன் வந்து இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது இந்த கன்சோலில். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், சீட்டு வந்து நல்ல குஷனாக தான் இருக்குது, இந்த செக்மெண்ட்லேயே இருக்க எல்லா ஸ்கூட்டர்ஸ் மாதிரி தான். கிராப் ரெயில் நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, டியூல் செட்டப்பில் தான் இருக்குது. கிராப் ரெயில் சிங்கிள் பீஸ் இல்லாமல் டியூலாக இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் வந்து ஒரு நல்ல லுக்கில் தான் இருக்குது. அண்ட் பேக்கில் இருக்க இந்த சின்ன போர்ஷன் வந்து ஒரு க்ளாஸி பிளாக் ஃபினிஷில் இருக்குது. அண்ட் ஃபியூவல் கேப் ஓப்பன் பண்ணுறது கீக்கு பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது, அது நம்ம அந்த கீ அதுலேருந்து ரிமூவ் பண்ணி இதில் ஒரு இன்சர்ட் பண்ணால் தான் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அண்ட் டெயில் செக்ஷனில் வந்தால் டெயில் லைட் நல்ல டிசைனில் தான் இருக்குது. அண்ட் இந்த சைடில் வந்தால் அந்த சைடில் என்ன பேட்ஜிங் இருந்தோ அதே மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரெண்ட் வந்து டிஸ்க் பிரேக்ஸ், பேக்கில் வந்து ட்ரம் தான், ரெண்டுமே எம்ஆர்எஃப் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். பட் 125cc ஸ்கூட்டருக்கு எம்ஆர்எஃப் டயர் ஓகே தான், நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைட் கன்சோல் வந்து இது ஹைபீம் அண்ட் லோபீம், இது இண்டிகேட்டர்ஸ், அண்ட் இது வந்து ஹார்ன். அண்ட் ரைட் சைடில் வந்து ஒரே ஒரு சுவிட்ச் தான் இருக்குது, இது வந்து கில் சுவிட்ச். அண்ட் அதே இது தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகவும் யூஸ் ஆகும். அந்த இதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, மொத்த கையே உள்ள போகுது அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். அண்ட் ஆல்சோ இதில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் இல்லை, இதில் ஒரு சார்ஜிங் போர்ட் கூட இருக்குது டிஃபால்ட்டாக வர்றது, நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படி எதுவும் வைக்க வேண்டாம். அண்ட் இந்த சைடில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, பட் இதில் டோர் அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாக அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது, பட் அதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதில். அண்ட் கன்சோல் ஆன் பண்ணால், அண்ட் கன்சோலில் பார்த்தா ஒரு ஓடோ மீட்டர் ரெண்டு ட்ரிப் மீட்டர் வரும், பேட்ரி வோல்டேஜ் இருக்குது, அண்ட் மேலே டைம் இருக்குது, ஒரு ஃபியூல் கேஜஸ், அப்புறம் ஸ்பீடோ மீட்டர். ஆமாம். அண்ட் இந்த ஹைலைட் வந்து நம்ம ப்ளூடூத் கன்சோலில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வண்டி ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது கால்ஸ் மெசேஜஸ் வந்தனா இந்த லைட் பிளிங் ஆகும், அப்போ நம்ம வண்டி நிறுத்திட்டு அதை என்னென்ன பார்க்கலாம். பேரிங் மோடுன்றது வந்து நம்ம சுசுக்கி கனெக்ட்ன ஆப் இருக்கும் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஐஓஸில், நம்ம அதை யூஸ் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு எக்கானமி லைட் இருக்குது, நம்ம 40-50 ஒரு நல்ல ஆவரேஜ் ஸ்பீடில் போகும்போது வண்டியில் நல்ல மைலேஜ் கிடைக்கும், அப்போ இந்த எக்கானமி லைட் பிளிங் ஆகும். அண்ட் மேலே ஒரு ஹைவீம் லைட் இருக்குது, அண்ட் மேலே இண்டிகேட்டர்ஸ், அவ்வளோதான். இந்த பக்கம் அது இண்டிகேட்டர்ஸ். அண்ட் இதில் வந்து இன்ஜின் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஐக்கான் வரும். அண்ட் என்னோட ஹைட் வந்து 179 cm, அதில் வந்து கீழே ஃபுல் பிளான்டடாக தான் இருக்குது, ஹைட் இஷ்யூ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் இதோட வண்டி ஆன் பண்ணுறேன், எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அண்ட் இதோட பவர் வந்து ஒரு நார்மல் 125cc எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான், பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு டீசெண்டான பவர் தான். அண்ட் குவாலிட்டியெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதோட சுவிட்ச் குவாலிட்டி மற்றதெல்லாம் நேரமே சொன்ன மாதிரி இங்கே ஈகோ ரிபப்ளிக்காக இருக்குது. நம்ம ஒரு நார்மல் ஸ்பீடில் போடும்போது நல்ல மைலேஜ் கிடைக்கும். அண்ட் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுது, அது நல்லா இருக்கு, ஸ்போர்ட்டி ஃபீல் கிடைக்குது. அண்ட் சஸ்பென்ஷன் ஓகே தான், ஹம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணுது, வேறு இஷ்யூஸ் இல்லை. இந்த வேவ் மாதிரி இருக்கிற ரோட்டில் எல்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை, நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து 750 km, அதோட ப்ரைஸ் வந்து 300-500 இந்த ரேஞ்சில் தான் வரும். அண்ட் மற்ற பீரியடிக் சர்வீசஸ் எல்லாம் 1500-2500 km. அண்ட் அதோட ப்ரைஸும் 500 அந்த ரேஞ்சு. அண்ட் வேறு எக்ஸ்ட்ராவே ஏதாவது சேஞ்ச் பண்ணால் தான் ப்ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும்.
இது ஆன் ரோட் ப்ரைஸுன்னு ட்ரிவாண்ட்ரம் வந்து 111,000 வருது இந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கு. இது இந்த நார்மல் கலர்ஸ்னால் 110,000 அவ்வளோதான் வரும், ஒரு 1,000 ரூபீஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்கூட்டியை பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், இப்படி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் போதும். ஆனால் இந்த ஸ்கூட்டியை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஷோ சம் லவ். See you in the next video. Until then, bye bye.